வணக்கம். தமிழொலி நிகழ்ச்சியினூடாக நின்றிருக்கின்றோம். நிகழ்ச்சியினுடைய முதலாவது பகுதியை தொடர்ந்து மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நாங்கள் இன்றைய தினம் பார்க்க போகின்ற விடயம், சில பேர் வந்து யோசித்து கழிக்க மாட்டாங்க, வாயில வந்து சில வார்த்தைகளை வந்து விட்டுருவாங்க. இதனால் வந்து அதிகமான பிரச்சனைகள் அவங்களுக்கு மட்டுமில்லை எங்களுக்கும் கூட தான். அதாவது சொல்லுவாங்க, தீயினால் புட்ட சொன் அதாவது சுட்ட பொன் வந்து உள்ளாரம் ஆறாது, நாவினால் சுட்ட வடை அப்படின்னு சொல்லி. ஏனென்று சொன்னால் எங்களுடைய வார்த்தைகளுக்கு வந்து அவ்வளவு சக்தி இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் சுரேகா. இதுவே உங்களோட நண்பர்களாக பழகின ஒருத்தவங்க ஏதாவது ஒரு உங்களுக்கு பிடிக்காத ஒரு வார்த்தையை சொன்னால் உங்களுக்கு அவ்வளவு கவலையாக இருக்கும், அவ்வளவு காலம் பழகின அந்த ஒரு விஷயம் வந்து இப்படி ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி ரொம்பவே கவலைப்படக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ரொம்ப காலமாக பழகின உறவு நண்பர்கள் யாராகவும் இருக்கலாம், ஏதாவது ஒரு விஷயத்துக்காக வந்து உங்களுக்கு செய்கின்ற பொழுது நீங்கள் நன்றி என்ற ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்தக்கூடாது, அதே போல் சாரி அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏனென்று சொன்னால் உங்களுடைய உறவுக்கு வந்து அது ஒரு பெரிய முறிவை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதே போல் தான் நாங்கள் விடுகின்ற சில வார்த்தைகளை வந்து அது எப்போதுமே மாறாததாக இருக்கும். அதாவது சொல்லுவாங்க, ஒரு அடித்தால் ஒரு அடியை கூட வாங்கி கொண்டு இருக்கலாம், சில சொற்களை வந்து வாங்கி கொண்டு தாங்க முடியாது. அதே போல எங்களுடைய அம்மா வந்து ஏதாவது ஒரு வார்த்தை விட்டாங்க அப்படின்னு சொன்னா அதையும் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. என்னை பெற்ற அம்மாவே இப்படி சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி யோசிப்போம். உங்களுக்கு பிடிச்சவங்க சகோதரர்கள் அப்பா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எங்களுக்கு நெருக்கமானவங்க சொல்ற எந்த ஒரு வார்த்தையுமே எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன் சொன்னா சும்மா சகஜமாக கதைக்கின்றதை விட எங்களுக்கு சில விஷயங்களை வந்து அழுத்தமாக சொல்கின்ற பொழுது நாங்கள் மனரீதியாக வந்து அதிகமாக பாதிக்கப்படக்கூடியதாக இருக்கும். நாங்கள் மட்டுமில்லை, அனைவருமே இப்படி வந்து சில வார்த்தைகளை வந்து தாங்கிக் கொள்ள முடியாமல் இருப்பாங்க. என்னடா நான் பழகின எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தவங்க வந்து இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லி எங்களால ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இது வந்து எல்லோருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாகவே இருக்கும். முடிந்த வரைக்கும் நீங்கள் வந்து மற்றவர்களோடு கதைக்கின்ற பொழுது சில வார்த்தைகளை நீங்கள் கோபத்தில் வந்து சில வார்த்தைகளை வந்து விடலாம், இருந்தாலும் கூட அது மனசு ரீதியாக எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை வந்து நீங்கள் புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். நீங்கள் ஒரு சில நேரங்களுக்கு பிறகு நீங்கள் சகஜமாக ஆகிவிடுவீர்கள், ஆனால் நீங்கள் விட்ட அந்த வார்த்தைகள் வந்து எப்போதுமே மாறாததாக இருக்கும் இல்லையா சுரேகா? கட்டாயம் சுதர்ஷினி, நீங்கள் கூறியது போல எல்லாருமே வந்து எப்பவுமே வந்து ஒரு விஷயத்தை வந்து கதைக்கணும் அப்படின்னு சொன்னால் யோசித்து பேச வேணும். சில பேர் வந்து சொல்லுவாங்க எங்களுடைய சுபாவமே இப்படித்தான், நான் எப்பவுமே வந்து எந்த ஒரு விஷயத்தையும் வந்து யோசிக்க மாட்டேன், எனக்கு என்ன தோணுதோ அதை தான் நான் கதைப்பேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் அது வந்து எப்பவுமே வந்து அது ஒரு தப்பான ஒரு விஷயமாகத்தான் இருக்குது. மேல் சொல்லி பார்த்தோமாக இருந்தால் என்னை போல் மற்றவரும் இருப்பாரென்று சொல்லி முதலில் நான் யோசிப்பது தான் என்னுடைய தவறாக இருக்கு. என்னுடைய எண்ணங்கள் வந்து வித்தியாசமாக இருக்கு, மற்றவருடைய எண்ணம் வந்து வித்தியாசமாக இருக்கும். அப்போது வந்து அவரோடு பேசும்போது நாங்கள் அவர் எப்படி என்பதை புரிந்ததற்கு பிற்பாடு தான் நாங்கள் எதுவாகவும் என்றாலும் வந்து கதைக்க வேண்டும். சில பேர் வந்து என்னவாக இருக்கலன்னா இப்படித்தான் அப்படின்னு சொல்லிடுற ஒரு ரீதியில் அவங்க இருப்பாங்களாக இருந்தால் அவங்களுடைய பேச்சை வந்து யாருமே எடுத்துக்கொள்ள மாட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும், யாருமே கேட்க மாட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். நாங்கள் இது தொடர்பாக இன்னும் பல விடயங்களை வந்து இந்த நிகழ்ச்சி வாயிலாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள காத்துக் கொண்டிருக்கின்றோம். அடுத்த பகுதியாக உங்களுக்காக நற்றிந்தனை பகுதி வர காத்துக் கொண்டிருக்கிறது. அந்த பகுதியினை தொடர்ந்து இணைந்து கொள்ளலாம் நிகழ்ச்சியோடு. ஓம் வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி உடங்காது பூக்கொண்டு துப்பால் திருமேனி தும்பி கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடியில்லாத வாழ்வு உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டேன் தமிழொளி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்கவும் இறை அருளும் குருவருளும் பூர்ணமாக நிறையவும் பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் நமக்கு வித்தைகளை கற்றுத்தந்த ஆசிரியர்கள் இவர்களுடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. மனம் கொண்டதுதான் மாளிகை என்று சொல்வார்கள். இந்த எந்த நாளுமே நல்ல நாள்தான்,
நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய சிந்தனைகள் நல்லதாக இருந்தால் அனைத்துமே நமக்கு நல்லதாக அமையக்கூடியது. நாம் நல்லதை நினைத்தால் நமக்கு நல்லது நடக்கும். அந்த வகையிலே ஒரு ஊரிலே ஒரு பரம ஏழை, அவனுக்கு உண்ணுவதற்கு கூட அன்றாடம் உணவு கிடைப்பதில்லை, என்ன செய்வதென்று தெரியவில்லை, மிகவும் மனவேதனையோடு அந்த ஊரிலே இருந்து அடுத்த ஊருக்கு செல்லுகின்றான். ஒரு ஒற்றை வழி பாதையாக நடந்து சென்று அடுத்த ஊரை அடைகின்றான். அங்கே செல்லுகின்ற பொழுதிலும் அவனால் எதுவும் பண்ண முடியவில்லை. சற்று ஒதுக்கமான இடத்திலே அடுத்த ஊருக்கு சென்று கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு பெரிய ஒரு ஆலமரம் தென்படுகின்றது. சரி, இந்த மரத்தடியில் சற்று நேரம் ஓய்வெடுத்து விட்டு போகலாம் என்று எண்ணுகிறான். சற்று வெயில் அதிகமாக இருக்கிறது, அதனாலே வேண்டாம் என்று மீண்டும் கொஞ்சம் தூரம் போகின்றான். ஏதோ ஒரு மரம் தெரிகிறது, அவன் அந்த மரத்தடியிலே போய் அமர்ந்திருக்கிறான். அது சற்று நல்லாக இருக்கிறது. அப்பொழுது இவன் நினைக்கிறான், ஐயோ நல்ல காற்று வீசுகின்றது, இந்த மரம் நிழலை தருகிறது, நன்றாக இருக்கிறது, தென்றல் வீசுகின்றது என்று நினைத்து கொண்டிருக்கிறான். அவ்வாறு இருக்கின்ற பொழுது அவனுடைய மனதிலே, ஐயோ இந்த அழகான மரத்து கீழே உட்கார்ந்துருக்கேன், நல்ல காற்று வீசுது, பசி வேறு எடுக்குது, இப்போ மட்டும் ஒரு அறுசுவையோடு உணவு இருந்தால் எப்படி இருக்கும் என்று நினைத்தான். உடனே அவனுக்கு அந்த அறுசுவையோடு உணவுகள் அங்கே கிடைக்கிறது. அவனுக்கு பெரிய ஆச்சரியம். அந்த உணவுகளை எல்லாம் சந்தோஷமாக சாப்பிட்டு விட்டு, உண்டகளை தொண்டனுக்கு உண்டு, இது நல்லா சாப்பிட்டாச்சு, ஒரு நல்ல ஒரு பாய்தலவணி அல்லது ஒரு கட்டிலில் படுத்தால், பஞ்சு மெத்தியில் படுத்தால் எப்படி இருக்கும் என்று நினைக்கிறான். அங்கே பஞ்சு மெத்தை கட்டில் தலவாணி எல்லாம் கிடைக்கிறது. இவனுக்கு ஆச்சரியம். அவ்வாறு படுத்திருந்து உறக்கத்துக்காக படுத்திருக்கிறான். மேலே அண்ணாந்து பார்க்கிறான், நான் இந்த காட்டுக்குள்ளே இவ்வாறு இந்த மரத்தடியிலே படுத்திருக்கிறேன், நான் உறங்கி விட்டால் ஏதாவது காட்டு மிருகங்கள் சிங்கம் புலி கரடி யானை வந்து என்னை தாக்கினால் என்று நினைத்தான். உடனே அங்கே காட்டு மிருகங்கள் வந்து அவனை தாக்குகின்றன. இவ்வளவு நேரம் நல்லதை நினைத்தான், அவனுக்கு நல்லதாகவே நடந்து கொண்டிருக்கின்றது, நல்லதாக இருக்கிறது. இதிலே அரசவையோடு உணவு கேட்டான், உணவு கிடைத்தது. படுப்பதற்கு பஞ்சமத்தை தலைவணி கேட்டான், கிடைத்தது. இவ்வாறு எல்லாம் கிடைக்கின்ற பொழுதிலும் இந்த காட்டுக்குள்ளே மிருகங்கள் வந்து என்னை கொன்று தின்றால் என்ன செய்வது என்று நினைத்தான். அதுவும் நடக்கிறது. எனவே அந்த மரமானது கற்பக விருட்சம், கேட்பதை தருகின்ற மரம் என்பது அவனுக்கு தெரியாது. அந்த மரத்தில் நாம் எது எது எல்லாம் நினைக்கிறோமோ, நினைத்த உடனே அது தரக்கூடிய கற்பக விருட்சமாகிய அந்த விருட்சத்தடியிலே இருந்து அவன் நல்லது நினைக்கின்ற பொழுது நல்லது நடந்தது, அல்லாது நினைக்கின்ற பொழுது தீமை நடக்கின்றது. நாம் அதே போல் நம்முடைய மனம் நல்லதை நினைத்தால் நல்லது நடக்கும், வாழ்வில் உயர்வுகள் கிடைக்கும். இந்த கொரோனா நோயிலிருந்து உலக மக்கள் எல்லோரும் விலக வேண்டும் என்ற நல்ல எண்ணங்களோடு பிரார்த்தனை செய்து, இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ. டான் தமிழொழி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாஹாம் சிகினோம் பவந்தோ சமஸ்த சன் மங்களானி சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்வு கொள்கின்றேன். மனிதர்களாகிய நாங்கள் எப்பொழுதும் எங்களுடைய எதிர்காலத்தை நோக்கியவர்களாக பயணித்து கொண்டிருக்கின்றோம்.
நாளை என்பது எங்களுக்கு எப்பொழுதுமே ஒரு நிச்சயமற்ற தன்மையிலும், நாங்கள் காணுகின்ற கனவுகளை நனவாக்க வேண்டுமென்ற அந்த ஆவலோடும் துடிப்போடும் நாங்கள் பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் வாழ்க்கையிலே எங்களுக்கு எதிர்பார்ப்பு என்பது மிக மிக முக்கியமானது. எம்முடைய வாழ்க்கையை நாங்கள் முன்னெடுத்து செல்வதற்கு வருங்காலம் என்கின்ற எண்ணம் எவ்வளவு ஆழமுள்ளதாகவும், எங்களுக்கு அது தேவையானதாகவும், அதை அடைய வேண்டும் என்ற அந்த விருப்பமும் அதிகமாக இருக்கின்றதோ, அவ்வளவு தூரம் நிகழ்கால வாழ்வு எங்களுக்கு முக்கியமானதாகவும் ஈடுபாடு கொண்டதாகவும் அமைகின்றது. இந்த இயேசுவை பின்தொடர்ந்த சீடர்களுள் எல்லா மனிதர்களுக்கும் பொதுவாக இருக்கின்ற பிரச்சனை, நாலு பேர் கூடினால் அதிலே யார் பெரியவர், அல்லது ஒருவரை நாங்கள் பின்பற்றி கொண்டு போகின்றோம் என்றால் அவருக்கு அடுத்தது யார், அவர் இருக்கின்ற அந்த ஆசனத்தை பிடிப்பது யார், வேலை தளங்களை எடுத்துக்கொண்டால் என்ன, அல்லது அமைப்புகள் நிறுவனங்களை எடுத்துக்கொண்டால் என்ன, ஒரு தலைவர் இருந்தால் அவருடைய பதவிக்காலம் செல்லுகின்ற பொழுது அடுத்தவர் அந்த பதவிக்கு தான் வர வேண்டுமென்று விரும்புவதும் ஆசிப்பதும் அதற்காக முயற்சிகள் எடுப்பதும் நல்லது, சரியானது. ஆனால் நாங்கள் குறுக்கு வழிகளிலே அந்த ஆசனங்களை கைப்பற்ற வேண்டும், மற்றவர்களை நாங்கள் ஒதுக்கி தள்ளி வைத்து அவர்களுக்கு எதிராக நாங்கள் வேலை செய்து அந்த இடத்தை கைப்பற்ற வேண்டும் என்று நினைப்பது கவலைக்குரியதாகும். இங்கு இயேசுவினுடைய சீடர்கள், இயேசுவை பின்பற்றியவர்கள் எதை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் என்றால், இந்த இயேசு எதிர்பார்த்த மெசியா அவருடைய அந்த ஆட்சி காலம், அதாவது காலம் நிறைவுறுகின்ற பொழுது அவர் ஆட்சியிலே அமர்கின்றார் என்று சொன்னால், அவர் ஒரு அரசனாக இருப்பார், அவர் இந்த மக்களையெல்லாம் இந்த ரோமானியர்களுடைய ஆட்சியிலே இருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுத்து எங்களுக்கென்று ஒரு தனி நாடை அமைப்போம், எங்களுக்கென்று இனத்துக்கென்று ஒரு தனி சமூகத்தை அமைப்பை அவர் தன்னுடைய தலைமத்துவத்தின் கீழ் கொண்டு வருவார் என்ற அந்த எதிர்பார்ப்பிலே அவருடைய சீடர்கள் இருவர் தாங்கள் எதையோ கேட்க வேண்டுமென்று விரும்புகின்ற பொழுது இயேசு அவர்களை திரும்பி பார்க்கின்றார். அவர்களுடைய எதிர்பார்ப்பு என்னவென்றால், அவர்களுடைய தாய் வந்து கேட்கின்றார், உம்முடைய ஆட்சியிலே நீர் வருகின்ற பொழுது என்னுடைய இரண்டு மக்களும் புதல்வர்களும் ஒருவர் வலப்புறமும் மற்றவர் இடப்புறமும் அமர வேண்டும் என்று. இது சாதாரணமாக ஒவ்வொருவரும் நாங்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு ஆகும். நாளை என்பது விடுகின்ற பொழுது நாங்கள் எங்களுக்குரிய அந்தஸ்தையும் பதவியையும் பட்டங்களையும் லாபங்களையும் அதிகரிக்க வேண்டும் என்றுதான் நாங்கள் விரும்புகின்றோம். நேற்றைய தினத்திலும் பார்க்க, நாளைய தினம் இன்னும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று விரும்புவது சால பொருத்தமானது. ஆனால் இயேசு அவர்களை பார்த்து கேட்கின்றார், நான் குடிக்கும் கிண்ணத்தில் நீங்களும் பருக முடியுமா என்று, நான் பெறுகின்ற திருமுழுக்கில் நீங்களும் கலந்து கொள்ள முடியுமா. அவர் எதை குறித்து சொன்னார் என்றால், தன்னுடைய மரணத்தை குறித்து சொன்னார், தான் செய்ய இருக்கின்ற தியாகத்தை குறித்து சொன்னார், தான் படையிருக்கின்ற பாடுகளையும் வேதனைகளையும் குறித்து சொன்னார், தன்னுடைய வாழ்க்கையினுடைய கதி எப்படிப்பட்டதாக இருக்கும், அழிவுக்குரியதல்ல ஆக்கத்துக்குரியதான அந்த நாளைய தினம், அதற்கு நாங்கள் செய்ய வேண்டிய முதலீடு என்ன, நாங்கள் செய்ய வேண்டிய முயற்சி என்ன, நாங்கள் எவ்வளவு தியாகங்களை செய்ய வேண்டும். அவருடைய அந்த குடிக்கின்ற கிண்ணம் என்பது அவருடைய இரத்தம் சிந்தி, அவர் ஒரு கொலைகாரனாக, ஒரு அவர் தன்னுடைய வாழ்க்கையின் இறுதியிலே சிலுவையிலே அறையப்பட வேண்டும் என்ற அந்த நிபந்தனைக்கு அவர்
அடிபணிந்தவராக இருக்கின்றார். அதனாலே இடது பக்கம் பலப்பக்கம் என்பது அவர் சொல்கின்றார், அது என்னுடையதல்ல, ஆனால் தந்தையினுடைய அமைப்பு. ஆனால் நீங்கள் எதிர்பார்ப்பது நல்லது, ஆனால் எனக்காக நீங்கள் தியாகம் புரிவீர்களா? அதனால் எங்களுடைய வாழ்க்கையிலே நாளை என்கின்ற அந்த கனவுகள் எல்லாம் நல்லது, ஆனால் அந்த கனவை நனவாக்குவதற்கு நாங்கள் செய்ய வேண்டிய தியாகத்திற்கும் நாங்கள் தயாராக இருக்க வேண்டும். தியாகங்களூடாக, நாங்கள் படுகின்ற வேதனைகளூடாக, கடின உழைப்பினூடாக, முயற்சிகளூடாக, நாங்கள் எங்களுடைய மனதை எப்பொழுதும் நம்பிக்கையோடு வைத்துக் கொள்வதனூடாக இந்த லட்சியங்களை அடைய முடியும். ஆண்டவர் இயேசு எங்கள் ஒருவரையும் அழைக்கின்றார், நாளை என்கின்ற நல்லதொரு நாளுக்காக நாங்கள் காத்திருப்பது மட்டுமல்ல, நாங்கள் கனவுகள் காண்பது மட்டுமல்ல, எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் கடுமையாக உழைக்க வேண்டும், தியாகங்கள் புரிய வேண்டும். இத்தகைய வாழ்வுக்கு சிலுவை சுமந்து இயேசுவை பின்பற்றுவதற்கு நாங்கள் ஒவ்வொருவரும் தயாராகுவோமாக. ஆமென். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இஸ்லாமிய நற்சிந்தனையோடு இணைந்திருக்கக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நற்சிந்தனையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மன்னிக்கக்கூடிய உணர்வு, விட்டு கொடுக்கக்கூடிய பண்பு எப்படி இருந்தது என்பதை சில வரலாற்று தொகுப்புகளினூடாக உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வரலாம் என்று ஆசைப்படுகின்றேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே எவரும் துன்புறுத்தப்படாத அளவுக்கு, எவரும் சித்திரவதை செய்யப்படாத அளவுக்கு துன்புறுத்தப்பட்டார்கள், கஷ்டப்படுத்தப்பட்டார்கள், சொல்லனா துன்பங்களை அனுபவித்தார்கள். அந்த நேரங்களிலெல்லாம் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டு கொடுக்கக்கூடியவர்களாக, மன்னிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை வரலாறு எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக சொல்வதாக இருந்தால், ஒரு சந்தர்ப்பத்திலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆட்டிறைச்சியை பொறித்து அதன் முன்னஞ்சந்தில் நஞ்சை ஊட்டி நபியவர்களை கொலை செய்வதற்காக வேண்டி ஒரு பெண்மணி திட்டம் தீட்டுகின்றாள், சதித்திட்டம் செய்கின்றாள். அந்த நேரத்திலே நபியவர்கள் ஓரிரு துண்டுகளை உட்கொண்டதற்கு பிறகு அல்லாஹு தஆலா நபியவர்களுக்கு அந்த செய்தியை அறிவிக்கின்றான், இந்த மாமிசத்திலே நஞ்சூட்டப்பட்டிருக்கின்றது, சாப்பிட வேண்டாம் என்று. உடனே சாப்பிடுவதை நிறுத்திவிட்டு தோழர்களையும் சாப்பிட வேண்டாம் என்று தடுத்துவிட்டு அந்த பெண்மணியை அழைக்கின்றார்கள் அல்லாஹ்வின் தூதர். அழைத்து விசாரணை செய்கின்றார்கள். ஏன் இப்படி செய்தீர்கள் என்று கேட்ட நேரத்திலே அந்த பெண்மணி அறத்து கத்தலக்க, உங்களை கொலை செய்வதற்கு நான் விரும்பினேன், அதனால் தான் இந்த வேலையை செய்தேன் என்று சொல்லுகின்றார்கள். அந்த நேரத்தில் நபியவர்களோடு படை தளபதிகள் கூட இருக்கின்றார்கள். நபியவர்கள் ஒரு சைக்கினை செய்திருந்தால் போதும், அந்த பெண்ணை கொலை செய்திருப்பார்கள். அப்படி இருந்தும் கூட சஹாபாக்கள் கேட்கின்றார்கள், அல்லாஹ்வின் தூதரே, அந்த பெண்ணை நாங்கள் கொலை செய்து விடட்டுமா? உங்களை கொலை செய்வதற்கு சதித்திட்டம் செய்த இந்த பெண்ணை நாங்கள் கொலை செய்து விடட்டுமா என்று கேட்ட நேரத்திலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இல்லை, விட்டு விடுங்கள் என்று சொன்னார்கள். இந்த அளவுக்கு எதிரிகளை கூட பழிவாங்குகின்ற அந்த வாய்ப்பு தன்னுடைய கையில் இருக்கின்ற நேரத்திலும் கூட நபி அவர்கள் மன்னித்தார்கள் என்ற வரலாறு இந்த இஸ்லாத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது என்றால், இந்த அளவுக்கு எதிரிகளை கூட மன்னிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அது மாத்திரமின்றி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்று சாப்பிட்ட அந்த மாமிச துண்டுகள் தான் அவருக்கு மரணத் தருவாயிலே அவரை மிகவும் வேதனைப்படுத்தியது என்பதை ஹதீஸ்கள் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றன. அப்படியென்றால் நபி அவர்கள் மரணிப்பதற்கே காரணமாக இருந்த எதிரிகளை கூட மன்னித்த வரலாறுகள் இஸ்லாத்தில் இருக்கின்றது. அதே போன்று எங்களுக்கு தெரியும், ஒருமுறை யமாமா பிரதேசத்திலே ஒரு கோத்திர தலைவராக இருந்த சுமாமா என்ற ஒருவர், அவர் இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்னால் பல சூழ்ச்சிகளை செய்தவர், இஸ்லாத்திற்கு பல சதிகளை செய்தவர், பல தோழர்களை கொன்று குவித்தவர், அப்படிப்பட்ட அநியாயங்களை செய்த ஒருவர் கைதியாக பிடித்து வரப்பட்டு மஸ்ஜிது நபவியின் தூணிலே கட்டப்பட்டு வைக்கப்பட்டிருக்கின்றார். அந்த நேரத்திலே நபி அவர்கள் முதல் நாள் அவரிடத்திலே வந்து அந்த தோழரை பார்த்து, சுமாமாவே, உங்களிடத்திலே என்ன இருக்கின்றது, நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்று கேட்ட நேரத்திலே,
என்னிடத்தில் ஒரு நல்ல செய்தி இருக்கின்றது. நீங்கள் என்னை மன்னித்தால் நன்றி உள்ளவனாக நான் இருப்பேன். நீங்கள் என்னை கொலை செய்தால் நான் கொலை செய்யப்படுவதற்கும் தகுதியானவன். உங்களுக்கு பொருளாதாரம் வேண்டுமென்றால் கேளுங்கள், தருகின்றேன் என்று சொல்லுகின்றார்கள். நபி அவர்கள் மௌனமாக சென்று விடுகின்றார்கள். இரண்டாவது நாளும் வந்து அதே கேள்வி, சுமாமாவே உம்மிடத்தில் என்ன இருக்கின்றது என்று கேட்ட நேரத்தில் அதே பதிலை அந்த தோழர் சொல்லுகின்றார். என்னிடத்தில் ஒரு நல்ல செய்தி இருக்கின்றது. நீங்கள் என்னை மன்னித்தால் நன்றி உள்ளவனாக நான் இருப்பேன். என்னை கொலை செய்தால் நான் கொலை செய்யப்படுவதற்கும் தகுதியானவன். உங்களுக்கு பொருளாதாரம் வேண்டுமென்றால் கேளுங்கள், அள்ளி தருகின்றேன் என்று சொல்கின்றார்கள். நபி அவர்கள் மௌனமாக சென்று விடுகின்றார்கள். மூன்றாவது நாளும் வந்து அதே கேள்வி, அதே பதில். அதற்கு பிறகு நபி அவர்கள் தோழர்களை பார்த்து சொல்கின்றார்கள். நபி அவருடைய உத்தரவை எதிர்பார்த்து கொண்டிருந்த தோழர்கள், எப்படிப்பட்ட உத்தரவு என்றால் சுமாமாவை கொலை செய்யுங்கள் என்று நபி அவர்கள் இங்கே சொல்லுகின்றார்கள் என்பதை எதிர்பார்த்து கொண்டிருந்த தோழர்களை பார்த்து நபி அவர்கள் எதிர்பாராத ஒரு வார்த்தையை, உத்தரவை பிறப்பிக்கின்றார்கள். எப்படி? அத்தலைக்கு சுமாமா, சுமாமாவை விடுதலை செய்யுங்கள் என்று சொல்லுகின்றார்கள். ஆச்சரியத்தோடு, நபிகளாருடைய கட்டளை அல்லவா, அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற அந்த உணர்வோடு விடுதலை செய்கின்றார்கள். அந்த சுமாமா என்ற தோழர் உடனே குளித்துவிட்டு வந்து நபிகளாருடைய கையை பிடித்து, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் இல்லை, நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று நான் சாட்சி சொல்கின்றேன் என்று சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். நபி அவர்களை பார்த்து சொல்கின்றார்கள், இந்த உலகத்திலேயே நான் வெறுக்கக்கூடிய மார்க்கமாக இஸ்லாம் இருந்தது, ஆனால் இன்று முதல் நான் நேசிக்கக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். உலகத்திலேயே நான் வெறுக்கக்கூடிய பூமியாக இந்த மதீனத்து பூமி இருந்தது, ஆனால் இன்று முதல் நான் நேசிக்கக்கூடிய பூமி இந்த மதீனத்து பூமி. உலகத்திலேயே நான் வெறுக்கக்கூடிய முகமாக இருந்தது உங்களுடைய முகம், ஆனால் இன்று முதல் நான் நேசிக்கும் முகம் உங்களுடைய முகம்தான் என்று நபி அவர்களை பார்த்து சொல்லுகின்றார்கள். எனவே இப்படி பலரை இஸ்லாத்தின் பால் கவர்ந்தது நபிகளாருடைய மன்னிக்கக்கூடிய கொள்கை, விட்டு கொடுக்கக்கூடிய அந்த கோட்பாடு என்பதை இஸ்லாம் சொல்லுகின்றது. எனவே மன்னிக்கக்கூடியவராக, எதிரிகளை கூட மன்னிக்கக்கூடிய அந்த பண்பு நபிகளாருடைய வாழ்க்கையை அலங்கரித்த பண்பு. எனவே மன்னிக்கக்கூடியவர்களாக, விட்டு கொடுக்கக்கூடியவர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து உண்மையான முஸ்லீம்களாக மாறுவதற்கு வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்கள் அனைவருக்கும் துணை புரிவானாக. வாஹிர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். டான் தமிழொலியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.